குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை நாம் தரிசனம் செய்கிறோம். ஆழ்வார்களை தரிசனம் பண்ணுறோம், நாயன்மார்களை தரிசனம் பண்ணுறோம், 18 சித்தர்களில் சில பேரை தரிசனம் பண்ணுறோம், பண்டரிபுரத்து மகான்களை தரிசனம் பண்ணுறோம், ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய சித்தர் பெருமான்களை தரிசிக்கிறோம். அதாவது அந்த சித்துக்கலை அப்படிங்கிறது, இந்த யோக நிலைங்கிறது ஒன்று தான். அதை எப்படியெல்லாம் இவர்கள் அடைந்தார்கள், இந்த மனித குலத்துக்கு பயன்பட்டார்கள், நமக்கெல்லாம் என்ன நல்ல கருத்துக்களை சொன்னாங்க, அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் 18 சித்தர்களில் சில பேரை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த 18 சித்தர்களில் ஒருத்தர் தான் குதம்பை சித்தர் அப்படிங்கிறவர். அந்த மகானை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த குதம்பை சித்தர் பிறந்தது, வளர்ந்தது, சமாதியானது எல்லாமே மாயவரம் என்கிற மயிலாடுதுறையில். மாயவரத்தில் ஒரு பிரபலமான ஆலயம், பழமையான சிவாலயம் அப்படின்னா மயூரநாதர் ஆலயம். அந்த மயூரநாதர் அந்த சிவனுடைய பெயரில் இருந்துதான் அந்த ஊருக்கே மயூரம், மாயூரம், மயிலாடுதுறை அப்படிங்கிற பேரே வந்தது. அந்த கோவிலில் சிவனை தரிசனம் பண்ணிட்டு, அதாவது மயூரநாதரை தரிசனம் பண்ணிட்டு அந்த சிவனை வலம் வருகிற போது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அடுத்து இந்த குதம்பை சித்தரோட சமாதி காணப்படுகிறது. இவருடைய அவதார நட்சத்திரம் ஆடி மாதம் விசாக நட்சத்திரம். அந்த விசாகத்தன்னைக்கு இவருக்கு சிறப்பு வழிபாடுகள் ஒவ்வொரு மாதமுமே நடைபெறுகிறது. இந்த விசாகத்தன்னைக்கு இந்த குதம்பை சித்தருடைய அடியார்கள் ஒன்று கூடி அவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள், அன்னதானம் இவை அனைத்தையும் நடத்துகிறார்கள். இவரோட பேர் குதம்பை சித்தர். இவரோட அப்பா அம்மா யார், மாடுகளை மேய்க்கக்கூடியவர். இவர்களுடைய தொழிலே மாடுகளை மேய்ப்பது. இந்த குதம்பை சித்தர் பிறந்த பிறகு என்ன வேலை பண்ணினார்னா மாடுகளை மேய்ப்பது. இப்போ நமக்கு ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். இப்போ ஒரு பெண்மணிக்கு காந்திமதி அப்படின்னு பேர்னு வச்சுங்களேன், நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அவங்க சொந்த ஊர் திருநெல்வேலின்னு. ஏன்னா அங்கே இருக்கிற அம்பாள் பேர் காந்திமதி. சுலபமாக நம்ம சொல்ல முடியும். சொக்கநாதன் அப்படின்னா நிச்சயமாக மதுரையாக தான் இருக்க முடியும். அதுபோல் இந்த குதம்பை அப்படிங்கிற அந்த பேருக்கு என்ன அர்த்தம், என்ன காரணத்தினால் இவருக்கு குதம்பை சித்தர் பேர் வந்தது அப்படின்னா, குதம்பை அப்படின்னா காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், தோடுங்கிறோம், தொங்கட்டான் அப்படிங்கிறோம், வளையம் அப்படிங்கிறோம். பெண்கள் காதில் போடக்கூடிய ஆபரணங்களுக்கு பல பெயர்களை இன்றைக்கி சொல்கிறோம். அன்னைக்கு இருந்த ஒரு பெயர் குதம்பை அப்படிங்கிறது. அது சுருளாக இருக்குமா, அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த அணிகலன், அதை பெண்கள் தங்களோட காதில் போட்டுப்பாங்க. பெண்கள் தங்களோட காதில் போட்டுப்பாங்க. சரி, இவருக்கு ஏன் குதம்பை சித்தர்னு பேர் வந்தது, இவர் ஆம்பளையாச்சே, நமக்கு மனசில் தோன்றது இல்லையா. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, குதம்பை சித்தர் மேலே அவங்க அம்மாவுக்கு அளவு கடந்த பிரியம். இப்போ நம்ம வீட்டில் பெண் குழந்தை இல்லை, பெண் குழந்தையை எதிர்பார்க்குறோம், பெண் குழந்தை பிறக்கல, ஆணாக பிறந்தாச்சு, இனி குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த ஆண் குழந்தைக்கு பெண்ணாக பாவித்து அலங்காரம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, தலைமுடி பின்னி விடுவாங்க, பின்னல் போடுவாங்க, குழந்தைக்கு மையிடுவாங்க, குழந்தைக்கு தலையில் பூ வைப்பாங்க,
குழந்தையோட காலில் கொலுசு போடுவாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு என்னென்ன செய்கிறோமோ அவற்றையெல்லாம் ஆண் குழந்தைக்கும் செய்து அழகு பார்ப்பது ஒரு மரபு. அம்மாவுக்கு அதில் ஒரு பூரிப்பு. அதுபோல் இந்த குதம்பை, இந்த குழந்தை பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா நினச்சி இந்த குதம்பையை வளர்த்தாங்களாம். அப்போ தான் அந்த அணிகலன், குதம்பைங்கிற அணிகலன் காதில் போட்டு விட்டாங்களாம். அது போட்டு விட்ட பிறகு அம்மா எப்படி கூப்பிடுவாங்களா குழந்தைய, ஏ குதம்பாய், ஏ குதம்பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். குதம்பை போட்டுருக்கிறதுனால குதம்பாய் குதம்பாய்னு அம்மா கூப்பிடுவாங்களாம். அப்படித்தான் இவர் பேரே குதம்பாய், இவர் குதம்பை சித்தர். எப்படி சித்தரானாங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். இப்படித்தான் அம்மா குதம்பாய் அப்படிங்கிற பேர் வச்சு வளர்த்தாங்க. இவங்க குலத்தொழில் என்ன, மாடுகளை மேய்ப்பது. இவர் என்ன பண்ணுவார், மாடுகளை மேய்ப்பார், ஊரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போவார், சிவனை வணங்குவார், ஆலயத்தை வளம் வருவார். இதெல்லாம் ஒரு முக்கியமான பணிகளாக சிறுவனாக இருக்கின்ற போதே செய்து கொண்டிருந்தார். இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.